மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் இன்று தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படுகிறது நிதி ஆயோக் துணைத் தலைவர் அமிதாப் காந்த் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் மாநாட்டில் சிறப்புரையாற்றுகின்றனா் நாளை நடைபெறும் கூட்டத்தின் போது சமூகத்தின் மாற்றத்திற்கு ஆளுநர்களின் பங்களிப்பு என்ற பெயரில் ஏற்கனவே குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது இந்த மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை குறித்து தமிழக அரசு நியமித்துள்ள ஒருநபர் விசாரணை ஆணையம் இன்று தனது விசாரணையை தொடங்குகிறது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடியில் போராட்டம் நடைபெற்றது கோரம்பள்ளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது நிகழ்ந்த வன்முறையில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது நீதிபதி அருணா ஜெகதீசன் இன்று பீச் ரோட்டில் உள்ள சுற்றுலா மாளிகையில் இருந்து தனது விசாரணையை தொடங்குகிறார் மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்தும் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடமும் கருத்துக்களை துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகளின் முன்பு உயிரிழந்தோரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஐந்து பேர் கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையக்குழு விசாரணையை தொடங்கியது உயிரிழந்த பதிமூன்று பேரின் குடும்பங்களுக்கும் காயமடைந்த அறுபத்து நான்கு பேரின் குடும்பங்களுக்கும் அதிகாரிகள் ஏற்கனவே சம்மன் அனுப்பி இருந்தனர் இரண்டாவது நாளாக ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து தங்களது விசாரணையை தொடங்கினர் காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் இரண்டு பேர் கொண்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதேபோன்று தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் மூன்று பேர் கொண்ட அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தியது அவர்கள் முன்பு ஆஜரான பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் போராட்டத்தின் போது ஏற்பட்ட துயரங்களை கொட்டி தீர்த்தனர் முதல் கோரிக்கையில் நான் சொன்னது என்னன்னா வரக்கூடிய மக்கள் பெரும்பாலுமே தமிழ் தெரிந்த கூடிய மக்கள் இவங்க வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் பரிச்சயமுள்ள உள்ள அதிகாரிகள் அதனால வரக்கூடியவங்க தமிழ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை வாங்கிணும் ஒரு கோரிக்கை வச்சு அவர் அதை ஏத்துக்கிட்டாரு ரெண்டாவது காவல்துறை அரசு அரசு சர்பாக்கக்கூடிய சமூக விரோதிகளால் தான் இந்த போராட்டம் நடந்துன்ற வாதம் வந்து ஏற்றுக்க கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சேன்ட்டு வீட்டில் ரொம்ப இதாகிட்டாப் சிலேட்டா இனி நாங்கள் வச்சுருந்தோம்னா அப்புறம் எங்கள் வீட்டில் என் ஒய் இது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அவளுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி மயக்கம் இதாகுது அப்புறம் திருப்பி பயனை இழந்துட்டோம் திருப்பி ஒய்ப்பு ஓய்ப்பு எதாவது ஆயிடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் எதிரொலியாக சிப்காட் காவல்நிலை ஆய்வாளர் அரிகரன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவை சிப்காட் காவல்நிலைய சரக கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் அரிகரனின் மனைவியும் தாளமுத்து நகர் காவல்நிலை ஆய்வாளருமான வனிதா ராணியும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து வந்த ஸ்னோலின் உறவினர்கள் காவல்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உடலை பெற்றுக்கொண்டனர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்னோலின் உடல் அவரது சொந்த ஊரான மினி சகாயபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சூட்டில் உயிரிழந்த பதிமூன்று பேரில் இதுவரை ஏழு பேரது உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலும் ஆறு பேரது உடல்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு வரும் ஆறாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இதனிடையே மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த திரேஸ்புரத்தை சேர்ந்த ஜான்சியின் வீட்டிற்கு சென்ற அவர் பின்னர் மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீதாராம் யெச்சூரி இந்த சம்பவம் தொடர்பாக பணியில் உள்ள உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பிரதமர் மோடி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று கூறியவர் பாஜகவுக்கு அதிகம் நன்கொடை அளித்த நிறுவனங்களில் வேதாந்தா நிறுவனமும் ஒன்று என்று குறிப்பிட்டார்